மாணவ மாணவர்களே வணக்கம் பா சென்ற பாட விலையில் ஏழ் ஒன்றுக்குரிய பகுபது உறுப்பினர்களும் பார்த்தோம் அந்த மூன்று வார்த்தைகள் வளர்ப்பாய் கொள்வார் உடந்த இந்த மூன்று வார்த்தைகள் பார்த்து அந்த வார்த்தைகளுக்கு பிரித்து பகுதி விகுதி இடைநிலை சாரி சந்தி விகாரம் பிரித்து போட்டு பார்த்தோம் நீங்களும் அழகாக வீட்டு பாடம் எழுதி அனுப்பி அனுப்பியிருக்கிறீர்கள் ரொம்ப நன்கு புரியுதுன்னு நினைக்கின்றேன் இந்த சென்ற பாடங்களில் மறுபடியும் ஒரு இருக்கல் மறுபடியும் பார்ப்போம் வளர்ப்பாய் வளர்ப்பாய் என்பது எதிர்காலம் வளர்ப்பாய் என்பது எதிர்காலம் இப்பு இவு வந்து எதிர்காலம் வளர்ப்பான் பார்ப்பான் வருவான் செல்வாள் விளையாடுவாள் போன்றெல்லாம் எதிர்காலம் பார்ப்பாய் என்பது எதிர்காலம் ஆய் என்பது எனக்கு முன்னாடி உள்ள ஆ முன்னிலை இந்த முன்னிலை ஒருமை வினைமுற்றுவகுதி வளர் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆய் வளர் பகுதி இப்பு சந்தி இப்பு எதிர்கால இடைநிலை ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்றுவகுதி பார்த்தோம் அடுத்து கொள்வார் கொள்வார் என்பது அதுவும் எதிர்காலம் ஃபியூச்சர் டென்ஸு கொள்வார் பிரிக்கும் பொழுது கொல் ப்ளஸ் இவு ப்ளஸ் ஆர் கொல் பகுதி இவு எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்றுகிறது இந்த பலர்பால் வினைமுற்றுவது என்பது ஐந்து பால் இருக்குது ஆண்பால் பெண்பால் பலர்வாள் பலவின்பால் ஒன்றன்பால் இந்த ஐந்து பால்களில் கொல்வார் என்பது பலர்பால் ஆண்பால் பெண்பால் பலர்வாள் பலவின்பால் ஒன்றன்பால் இந்த ஆர் என்பது பலர்பால் வினைமுற்றுகுது அடுத்து மூன்றாவதாக உணர்ந்த உடந்த என்பது இது இந்து வந்தாலே ஒரு வார்த்தையில் இந்து வந்தாலேவும் இத்து விட்டு இந்து உள்ள விடணும் அதை அதில் சந்தி இருக்குது சந்தி என்பது பகுதியிலும் பகுதியிலும் சந்தியிலும் வரும்னு சொன்னேன் அப்போ இந்து வந்தாலேவும் இத்து வெளியே விட்டு இந்து உள்ள விடணும் அப்போ உணர்ந்த பிரிக்கும் பொழுது உணர் ப்ளஸ் இத்து வெளியோட்டு இந்து உள்ள ஓடணும் அந்த தார் ரெண்டாக பொழுது இத்து குட்டலாம் அப்போ உணற்பகுதி இத்து சந்தி அடுத்து இத்து இந்தான விகாரம் இத்து இறந்த விடவில்லை ஆ பேரட்சி விதி அந்த இந்து வந்தால எப்படி உணர்ந்த பிரித்து போட்டிருக்குமோ இந்து பிராக்டர்கள் போட்டிருக்குமோ அதே போல் நீங்களும் அதே போல் பிரித்து எழுதும்போது பகுதி விகுதி சந்தி விகாரம் எழுதும்போது அதுவும் இந்து அதுவும் பிராக்டும் போடணும் ஒரு சிலர் நான் நீங்கள் செக் பண்ணும்போது இப்போ போது பார்த்தேன் இந்து அப்படியே போட்டிருக்கீங்க இந்து பிராக்டில் தான் போடணும் எப்படி பிரித்து இத்து வெளிய விட்டு இந்து பிராக்டில் போடுறீங்களோ அதே போல் இங்கே எடுத்து போதும் இத்து வெளி விட்டு இந்த உள்ளே விட்டு ஆனந்த விகாரம் போடணும்ப்பா அடுத்து இந்த தா உணர்ந்த தா ரெண்டாக பிரிக்கும்போது தா இத்து கொட்டலா தா இந்த தா என்பது இத்து வந்து இறந்தாள் இடநிலை அந்த இறந்த கால இடங்களில் என்ன வரும் இத்து இட்டு இற்று இன்னு ஈயின் இத்து படித்தான் இட்டு கேட்டான் இட்டு பெற்றான் இட்டு கேட்டான் பெற்றான் என்பது இற்று அடுத்து ஓடினான் ஓடினான் என்பது இன்னு என்பது உள்ளே மறந்துள்ளது அது இறந்த காடைநிலை அப்போ அது இத்து வந்திருக்கு இது இத்து இறந்த கால அடையிலை இறந்த கால இடநிலை பாஸ்டன்ஸ் அடுத்து இந்த ஆ என்பது பேரச் விதி கடைசியில் ஓசை ஆ என்ற ஓசையோ உம் என்ற ஓசையோ வந்தால் பேரச்சு விதி வாழும் உம் என்று பேரச்சி விதி ஆக அந்த மூன்றும் மறுபடியும் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த உறுப்பில கடன் என்பது ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தா தான் புரியும் மற்ற செய்யலோ உரையடையோ துணைப்படமோ கடிதம் கற்றையோ நீங்கள் ஒரு அடைக்கு ரெண்டு தடவை படித்தலேயும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் ஆனால் கற்கும் பொழுது ஆசிரியர் சொல்கிற போது ரொம்ப தெளிவாக நன்கு கவனிக்க வேண்டும் சரிப்பா இந்த மூன்றும் சென்ற பட பாட விலையில் பார்த்தோம் அந்த ஒரு ஐந்து வார்த்தைகளுக்கும் நீங்கள் ஹோம் ஒர்க்கும் எழுதி அனுப்பிச்சிட்டிங்க அந்த ஹோம் ஒர்க்கும் எழுதி அனுப்பிச்சு பார்த்து உங்களுக்கு சரி செய்து கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு பார்த்துங்கப்பா ஏதாவது உடனே கூட கேளுங்கள் அடுத்து இப்பொழுது இன்றைய ப இன்றைய பாடவெளையில் ஏள் இரண்டில் ஏழ் இரண்டில் பகுபது உறுப்பக்கணம் பக்க நம்ம முப்பத்தி ஒம்பது புத்தக பக்கம் முப்பத்தி ஒம்பது இதில் முப்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இரண்டு வார்த்தைகள் கொடுத்துள்ளார்கள் ஒன்று விரித்த இன்றோ இன்னொன்று மற்றொன்று அமைந்தனை இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்